எல்லா புகழும் ஏக இறைவனுக்கு அன்பார்ந்த பெரியோர்களே அருமை சகோதரர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கெல்லாம் என்னுடைய சலாத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் சலாம் அலைக்கம் வரகமத்துல பிறக்கம் இந்த தாபா சென்டரில் கலந்து கொண்டு உங்களோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சுருக்கமாகவும் அதே நேரத்தில் நிறைவாகவும் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அருமை சகோதரிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு சோதனைகளையும் சிரமங்களையும் உங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொன்னார்கள் ஆகவே அவைகளெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிந்து உணர்ந்து அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் நானும் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாத்தை தழுவியவன் இன்று அந்த சகோதரிகள் மூலமாக நாங்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோமோ என்ற விவர்வங்களை உங்களுக்கு விளக்கினார்கள் நான் ஒரு காலத்தில் நீங்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று பிரபல எழுத்தாளர்களும் சிந்தனையாளர்களெல்லாம் இதடத்திலே கேட்பார்கள் நான் நீண்டகால அரசியல்வாதி கிட்டத்தட்ட பனிரெண்டு முறை சிறை சென்றிருக்கிறேன் வயது இப்பொழுது எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு தமிழ்நாட்டிலே மூத்த ஒரு அரசியல்வாதி என்ற முறையிலே நான் நீண்ட காலமாக நாத்திகனாக இருந்தேன் ஒரு சமயத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிந்த அறிந்த முரசொலி அடியார் அவர்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவரும் அப்பொழுது சிறையில் இருந்து அவர் வெளியே வந்த நேரம் குரான் சிறையிலே யாரோ ஒருவர் அவருக்கு குரானை வழங்கியிருக்கின்றார் அவர் சிறையில் இருந்த காலத்திலே குரானை போதிய படித்து தெரிந்து அறிந்து கொண்டதற்கு பிறகு அந்த சிந்தனையோடு அவர் வெளியில் வந்திருக்கிறார் அப்பொழுதுதான் ஒரு சமயம் நாகர்கோவிலே மீலாது விழா நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்கிறார் என்னை பார்க்க வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டு அப்பொழுது நான் தமிழ்நாடு எழுத்தாளர் சங்கத்தினுடைய செயலாளராக இருந்தேன் அப்பொழுது நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் பல நண்பர்கள் எல்லாம் எங்களை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் அப்பொழுது சொன்னார் நானும் நண்பர் கொடிக்கால் அவர்களும் தனிமையாக ரூமில் இருந்து கொஞ்சம் பேசணும் நீங்க தயவு செய்து அதுக்கு வசதி செய்து கொடுங்கன்னு சொன்னார் பக்கத்தில் இருந்த அறையிலே நாங்கள் உட்கார்ந்து பேசும்போது அவர் தொடங்கினார் நீங்களும் நானும் நாத்திகனாக இருக்க என்ன காரணம் என்று கேட்டார் நீங்களும் நானும் நாத்திகனாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டார் நான் கொஞ்சம் மாறி கேள்வி நானே பதில் நானே சொல்லி அவரே கேள்வி சொன்னார் நீங்கள் நாத்திகனாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நாம் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் அதனுடைய வணக்க வழிபாடுகள் அதனுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு இவைகள் எல்லாம் பகுத்தறிவுக்கு ஓவாய் வகித பகுத்தறிவு ஏற்று பகுத்தறிவாக ஏற்றுக்கொள்ளப்படி ஆகவே நீங்கள் நானும் நாத்திகனாகும் தானே என்று சொன்னார் நான் அப்படியே கொஞ்சம் மௌனமாக இருந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது அவர் செய்தியை சொன்னார் நீங்கள் நாத்திகனாக நீங்கள் நான் நாத்திகனக்கு நம்முடைய வணக்க வழிபாடு என்று சொன்னேனே நாம் தெய்வங்களை வணங்கிறோம் இப்ப நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க என்னன்னா இறைவனுக்கு தெய்வத்துக்குள்ளே வித்தியாசம் தெரியணும் அப்படின்னா தான் இதை நீங்கள் தாவாவில் இருக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்கிட முடியும் தெய்வங்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்டவைகள் அதுக்கு கண்ணு மூக்கு கவி எல்லாம் வச்சு கிடைக்கப்படுக்க அதுக்கு பேர் தெய்வங்கள் இறைவனுங்கிறது வேற அப்போ தெய்வங்களை வணங்கியதால் நாம் உருவாக்கிய ஒரு பொருளை நாம் வணங்கியதால் அது பகுத்தறிக்க அது எப்படி நம்ம உருவாக்குறது நம்மளை எப்படி காப்பாற்றோம் ஆகவே நீங்களும் அப்படி அப்படித்தானே ஆமான்னு நான் இப்ப உங்களுக்கு ஒரு அசல் இறைவனை அறிமுகப்படுத்தட்டுமா யார் சொல்லு முரசொல்லி அடியார் பிரபலமான எழுத்தாளர் சிந்தனையாளர் சொல்லார் ஒரு முஸ்லீம் சொல்லல அவர் என்ன இஸ்லாத்தையும் ஏற்றுக்கிட இல்லை இஸ்லாத்தை ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய காலமாகுது நல்லா புரிஞ்சுக்கிட்ட களிமா சொல்லல அவர் அப்படி நான் உங்களுக்கு ஒரு அசல் இறைவனை அறிமுகப்படுத்தட்டுமா என்னோட அசல் ஒன்று டூப்ளிகேட் வேறையா சொல்லிட்டு நான் இப்பொழுது உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய இறைவன் அவன் பிறக்கவும் இல்லை பிறப்பிக்கப்படவும் இல்லை அவன் ஏகன் தனித்தவன் அவனுக்கு மாமா மாச்சம் அண்ணன் தம்பிகள் உறவுகள் கிடையாது எவ்வளோ சிம்பிளாக பார்த்தீங்களா எவ்வளோ எளிமையாக சொல்கிறார் பாருங்க அவனுக்கு மாமா மச்சன் கிடையாது அண்ணன் தம்பிகள் உறவுகள் ஒன்றும் கிடையாது அப்போவுமே அது அடிபட்டு போச்சு இறைவனை பற்றிய செய்தியை சுருக்கமாக எவ்வளவு தருக்காக அவர் சொல்கிறார் பாருங்க ஏக இறைவன் என்பவன் அவன் பிறக்கவும் இல்லை பிறப்பிக்கப்படவில்லை அவன் ஏகவன் தனித்தவன் எந்த தேவையும் அற்றவன் என்று சொன்னார் ஆகவே நீங்கள் இதை பற்றி சிந்தியுங்கள் என்று சொன்னார் இதுதான் எனக்கு கிடைச்ச முதல் முதலாக வந்து செய்தி நான் ஆய்வு பண்ணினேன் சிந்தித்தேன் செயல்பட்டேன் பிறகு நான் என் மனைவி ஒரு கிறிஸ்தவ பொண்ணு யாரையும் கன்வின்ஸ் பண்ணிடலாம் இந்துக்களை கூட கன்வின்ஸ் பண்ணிடலாம் ஆனால் கிறிஸ்தவர்களை கன்வின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அது மட்டுமில்லை என் மனைவியும் ஒரு நாத்திக பொண்ணு நீண்ட காலமாக நாத்திக பொண்ணு வந்த காலத்திலருந்தே நாத்திக பொண்ணு சர்ச்சுக்கு போகல எங்களுடைய கல்யாணம் சர்ச் வழியிலேயும் நடக்கலை இந்து வழியிலையும் நடக்கலை நாங்கள் ரெண்டு வரும் நாத்திகராக இருந்ததுனால இப்போ அந்த அழைப்பில் தான் எங்களுடைய மேரேஜ் நடந்தது இப்பொழுது என் மனைவிட்ட நான் சொல்லும்போது என் மனைவிட்ட சொல்லும்போது சொல்லுவாள் இருந்தது நீங்கள் ஒரு மதவாதியாக மாறி என் மனைவி சொன்னது ஆகவே அவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்வீனர் சாக்க மனைவி செல்லாத்துக்கு வந்து குடும்பம் வந்து இல்லாமல் இதாகலாம் சரி போட்டோம் இந்த தாபாவில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன் நபிகள் நாயகம் செல்லல்லாவுக்கலி செல்லும் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் அந்த இஸ்லாமிய வாழ்க்கையை நீங்கள் ரெண்டாக பார்க்கணும் மெக்காவில் இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து ஏக இறைவனை அவர்கள் புரிந்து அறிந்து உணர்ந்து கொண்டதற்குப் பிறகு இஸ்லாத்தின் மக்கள் மக்களை அழைத்துக்கணும் பத்து ஆண்டுகள் அதை நான் சொல்லி தெரிய வேண்டியில் உங்களெல்லாம் அதில் காயல் படுறதில்லை சொல்லணுமா நல்ல அறிவாளிகளில் சிந்தனையாளர்களும் தெரிஞ்ச போகுது அந்த பத்து ஆண்டுகள் அது நடந்தது அதற்கு பிறகு மதின வாழ்க்கை பிரச்சனை அங்கே தான் இருக்குது த ஹார்ட் மைக்கேல் என்று சொல்லக்கூடியவன் மிகச்சிறந்த எழுத்தாளன் உலகத்திலே எல்லாராலும் போற்றி புகழக்கூடிய அந்த அந்த மாபெரும் சிந்தனையாளன் உலகத்திலே நூறு பேரை தேர்வு செய்கின்ற பொழுது நாயகம் செல்லலாஹை செல்லும் அவர்களை முதலிடத்திலே அவன் தேர்வு செய்து அறிமுகப்படுத்துகிறான் உலகத்தில் அப்போதுதான் கிறிஸ்தவர்களும் மற்றவர்களும் கேட்டார் நீ கிறிஸ்தவ மதத்திலே பிறந்து வளர்ந்தே நீ நீ ஒரு முஸ்லிமை பார்த்து ஒரு நபிகளால் பார்த்து நீங்கள் முதலிடம் கொடுக்கிறீ என்ன வகையில் சரி என்று சொல்லும் பொழுது அவன் சொன்னான் நாம் தெரிந்து அறிந்து கொண்டதை விடவும் அவன் அற்புதமாக சொன்னான் உலகத்துக்கு ஒரு செய்தியை ஹாட் என்ன சொன்னான் ஆன்மீகத்தை பற்றியும் வாழ்வியலை பற்றியும் நபிகளார் மிக அற்புதமாக சொல்லுகிற இது மிக இதற்கு இணையாக யாருமே சொல்லவில்லை ஏகத்துவத்தை பற்றி இறைவனை பற்றி இறை கொள்கையை பற்றி ஆழமாக எந்த குழப்பத்துக்கும் இடமில்லாமல் அவர் சொல்லியிருக்கிறார் மனித வாழ்க்கை பற்றி வாழ்வியலை பற்றியும் இவ்வளவு தெளிவாக யாருமே சொல்லவில்லை மதினா வாழ்க்கையை நீங்கள் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் மக்காவிலே ரெண்டே ரெண்டு சமூகம்தான் இறைவனை ஏற்றுக்கொள்கின்ற சமூகம் ஒன்று அதை மறக்கின்ற சமூகம் ரெண்டு தான் அங்கே தாவாவில் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மதியனாவுக்கு போகின்ற பொழுது பல்வேறு சமூகங்கள் பல்வேறு சூழ்நிலைகள் அரசியல் ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் எல்லா விஷயங்களுக்கும் அவர்கள் விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தது ஆகவே முஸ்லீம்களாகிய நாம் இந்த ரெண்டு வாழ்க்கையை நாம் பரிபூர்ணமாக தெரிந்து கொண்டால்தான் இந்தியாவிலே நாம் இஸ்லாத்தை ஒரு முஸ்லீமாக ஜெயிப்பதற்கு என்னென்ன தடைகள் இருக்கிறது இதை பிரச்சோரத்தில் சொல் வைப்பதிலே அதற்கு என்னென்ன தடைகள் இருப்பது என்பதை நாம் கொள்ள முடியும் ஏனென்றால் படித நேர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நாற்பத்தெட்டிலே ஒரு செய்தியை சொன்னார்கள் உலகத்திலே மிகச்சிறந்த மதங்களும் ஜாதிகளும் க நிறைந்த இடம் இந்த மதங்கள் சந்தை என்று சொன்னார் அவ்வளவு மதங்கள் இருக்கு அவ்வளவு ஜாதிகள் இருக்கு அவ்வளவு பிரிவுகள் இருக்கக்கூடிய நாட்டில் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய நாமும் இருக்கிறோம் தயவுசெய்துங்க தான் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போ நான் இந்த மக்களுக்கு கூட்டத்திற்கு இடையிலே நாம் முஸ்லீம்களாக ஜெயிவிப்பதற்கு இன்றைக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகளும் சூழ்நிலைகளும் உருவாகியிருக்கு இதை நாம் எப்படி எதிர்கொள்வது நீங்கள் இஸ்லாத்தை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வேகமாக தமிழ்நாட்டிலே தாபா பணி செய்தவன் என்னுடைய தலைமையில்தான் அந்த அமைப்பு நடந்து கொண்டிருந்தது உங்கள் ஊரை கிராமத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய பேரறிஞர் டாக்டர் கே வி எஸ் குலாம் முகமது போன்ற மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் அறிவாளிகள் தாவாஃபில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்னை அமீராக கொண்டுதான் அந்த தாவா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்களுக்கு இந்த மெசேஜை கொண்டு சேர்த்தோம் பல தனிநபர்கள் அல்ல கிராமம் கிராமமாக மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் அது ஒரு காலகட்டம் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ இந்த இடத்தில் நாம் தாவாவை எப்படி வைக்க வேண்டும் எப்படி செய்யணுங்கிறதுக்கு ஒரு தனி மெத்தடாலஜி ஒரு செயல்திட்ட நமக்கு தேவைப்படும் ஆகவே அருமை சகோதரிகளே நான் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவன் என்று என்னை அறிமுகப்படுத்தினார்கள் எங்கள் மாவட்டம் ஒரு வித்தியாசமான மாவட்டம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்தியாவிலே எல்லோருடைய கவனமும் இன்றைக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் அந்த மாவட்டத்திலே எழுபது ஆண்டு காலம் அரசியல் ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் சமூகம் எழுத்து எல்லா துறைகளிலும் ஈடுபட்டிருக்கக்கூடிய நான் அதான் பன்முக சூழ்நிலையில் இருக்கலாம் என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட நான் எல்லா சமூகமும் எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களையும் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களையும் என்ன எப்படி நேசிக்கிறார்கள் அதங்க பிரச்சனை எனக்கு அங்கே யாருமே எதிரி இல்லையே எங்கள் மாவட்டத்தில் எல்லோரும் நேசிக்கிறார்களே அரசியல்வாதிகள் நேசிக்கிறான் மதவாதிகள் நேசிக்கிறான் வகுப்புவாதிகள் நேசிக்கிறான் ஆகவே தான் நான் இதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நான் இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு மூன்று பொறியியல் கல்லூரிகளை உருவாக்கப்பட்டது தயவுசெய்து எட்டி பாருங்கள் ஒரு பிரைமரி ஸ்கூலை உருவாக்குறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் எனக்கு ஒரு பீரியடு கிடைச்சதும் மூணு பொறியியல் கல்லூரி பெட் இன்ஜினியரிங் காலேஜ் மெட் இன்ஜினியரிங் கல் யூனிவர்சல் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இதெல்லாம் உருவாகக்கூடிய காலத்தில் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த ஏழு செட்டி சமுதாயம் ஒன்று இருக்கிறது இங்கே வந்திருக்கிறார் வாசலி நூறுல் இஸ்லாம் காலேஜுடைய பப்டருடைய மகன் என்னோடு வந்திருக்கிறார் அவருக்கு தெரியும் இந்த ஏழு செட்டு சமுதாயத்தினுடைய கல்லூரியை உருவாக்குவதற்கும் அந்த கல்லூரிக்கு ஆலோசகராக நான் இன்றைக்கு இருக்கிறேன் அப்ப எல்லா சமூகத்துக்கிடையிலும் நம்முடைய கவனமும் நம்முடைய பார்வையும் போகணும் அங்கே கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு கட்டடத்தை கட்டி தெற்கல்லை விடுதலை போராட்ட வீரர் கொடிக்கால் ஷேக் அப்துல்லான்னு சொல்லி போடு அப்போ எல்லா சமூகத்திற்கு இடையிலும் நம்முடைய பழக்க வழக்கங்களும் உறவுகளும் நட்புகளும் நாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாம் இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலையில் வாழக்கூடிய நாம் எல்லா சமூகத்திற்கு இடையிலும் ஒரு இணக்கமான போக்கை உருவாக்குவதற்கு நாம் எல்லா வகையிலும் முயற்சி எடுக்க வேண்டும் குறிப்பாக தாவா தாவா பிள்ளில் இருக்கக்கூடியவங்க ஒரே நிலையிலே சகோதரிகள் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகளும் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விவரங்களெல்லாம் அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள் ஆனால் அவைகளெல்லாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் உங்களுடைய கவனத்திற்கு நான் சுட்டிக்காட்டுவது இன்றைக்கு மிகப்பெரிய மிக முக்கியமான அரசியல் ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் இஸ்லாமிய சமூகத்தை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறது நான் என்னுடைய அருமை நண்பர் அலிகான் அவர் ஒரு இடத்தில் பேசி கொண்டிருந்த பொழுது சொன்னார் ஒரு அதிகாரி ஒரு போலீஸ் அதிகாரி அவரை பார்த்து சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார் நாலு பேர் மத்தியில் இவர் மற்ற முஸ்லிம்களை மாதிரி இல்லை இவர் இருந்த முஸ்லீம் வித்தியாசமான முஸ்லீம் மற்ற முஸ்லிம்களை மாதிரி அல்ல இவர் ஒரு வித்தியாசமான ஆள் அப்ப அந்த அதிகாரியுடைய மனசுல எப்படி இருக்கு பாத்தீங்களா மற்றவர்களை மாதிரி அல்ல இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் அப்போ ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் எல்லா துறைகளிலும் நம்மளை பற்றின பார்வைகள் எப்படி இருக்கிறது இந்த பார்வைகள் எல்லாம் மாறுவதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன அதுதான் பன்முகத்தன்மை என்று சொன்ன காரணம் நான் இன்றைக்கு கலாமிகா அபுக்கல் சாஹிப் இவங்களோட எல்லாம் உட்கார்ந்து இருந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பல்வேறு விதமான அரசியல் சூழ்நிலைகள் அரசியல் இயக்கங்களும் கட்சிகள் எல்லாம் இருக்கு நான் யாரையும் குறை சொல்லவில்லை ஆனால் தயவுசெய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எந்த ஜாதியிலையும் எந்த மதத்திலையும் இவ்வளவு கட்சிகள் இல்லை எந்த ஜாதிலும் எந்த மதத்திலையும் இவ்வளவு கட்சிகள் பொதுவான கட்சிகள் இருக்கு மதத்தின் பேரால் ஜாதியின் பேரால் இனத்தின் பேரால் ஒரு சமூகத்தில் வந்து இவ்வளவு கட்சிகள் நமக்குள்ள இருக்கிறது எதிர்காலத்தில் இவைகளெல்லாம் யோசிக்க வேண்டும் நாம் சமூகமையும் யோசிக்க வேண்டும் அரசியல் ரீதியாக வந்திருக்கக்கூடிய நெருக்கடிகள் ஒரு பக்கம் மார்க்கத்தை மக்களிடத்தில் நாம் எத்தி வைக்கின்ற பொழுது சொல்லுகின்ற பொழுது ரொம்ப கவனமாகவும் இவைகளை நாம் சொல்ல வேண்டும் பத்திர நான் இவ்வளவு தானே சொன்னேன் எவ்வளோ பக்கமாக சொன்னார் அவர் அடியார் நீங்களும் நான் நாத்திகனாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் இது சுந்தர் ராம்சான் தான் கேட்குறாரு பிரபலமான ரைட்டர் உங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் எப்படி இஸ்லாத்தலு கேட்டது இவ்வளோ தான் நறுக்கு பதில் சொன்னேன் அவர் அப்படியே வாய் அடைச்சிக்கிட்டார் ஓஹோ அப்படியா ஆகவே நான் இறைவன் யார் என்பதை புரிந்து கொண்டேன் எனக்கு தேவை இறைவு பெற்றது நான் நாத்திகனாக இருந்தேன் இப்பொழுது எனக்கு இறை கொள்கைவன்றி தேவைப்படுகிறது இறைவன் தேவைப்படுகிறது அப்படி இருக்கும்போது நான் ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த ஏக இறைவன் யார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஆகவே நான் இஸ்லாத்தை தருவேன் சிம்பிளாக தான் யாரும் கோபப்படுவதற்கில்லை சிம்பிளாக தான் ஆகவே இந்த தாபாஃபியில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இந்திய சூழ்நிலையிலே நாம் மற்ற சமூக மக்களுக்கு இடையே இஸ்லாத்தை எப்படி எத்தி வைக்க வேண்டும் என்பதிலே ரொம்ப கவனமாகவும் நுட்பமாகவும் இருந்து செயல்படுவதற்கு அதற்குரிய பயிற்சிகளை நாம் பெற்றாக வேண்டும் குரான் அதிசையை நாம் விளக்கக்கூடிய காலத்தில் அவைகளை அறிந்து விளக்கக்கூடிய காலத்தில் ரெண்டு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் குரான் அதிசு குரான் இறக்கப்பட்ட காலம் நபிகளாயும் சலலாய அவங்க வாழ்ந்த காலம் இந்த ரெண்டையும் நாம் மனசில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை எப்படி கொடுப்பது எப்படி செய்வது நான் ஒரு சமயத்திலே எனக்கு பல்வேறு விதமான சந்தேகங்கள் வந்தபோது அவைகளெல்லாம் ஒரு அறிஞர் இடத்துல கேட்டேன் அப்பொழுது அந்த அறிஞர் சொன்னார் பேரது நேரத்தில் சொல்ல வேண்டிய பொருத்தமாக இருக்காது என்பதால் அந்த பேர நான் சொல்லவில்லை அவர்கள் சொன்னார் நீங்கள் பாக்யாசாலிகாவுக்கு போங்கள் வேலூருக்கு போங்கள் அங்கே போனால் அங்கே கான்பாகவ் என்ற முகமது கான் பாகவ் என்ற ஒருவர் இருக்கிறார் மிகச்சிறந்த மார்க்கறிஞர் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்வார் என்று சொன்னார் அப்படியா என்று நான் அந்த காலத்திலே அந்த நேரத்திலேயே நான் வேலூர் போய் பாஜ சாலிகாவிலே இரண்டு நாட்கள் இரவு பகலாக உட்கார்ந்திருந்து பல்வேறு விதமான கேள்விகளை நான் அவரிடத்திலே சொன்னேன் அப்பொழுது சொன்னார் உங்களுடைய கேள்விகளெல்லாம் நியாயமான கேள்விகள் தான் இதற்கு உடனடியாக என்னால் பதில் இப்பொழுது சொல்ல முடியாது தயவு செய்து நீங்கள் ஒருவாறு பொறுத்துக்கொள்ள பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் நான் ஊருக்கு வந்துவிட்டேன் ஒரு வாரத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒரு காலம் இருந்து எனக்கு தகவல் கிடைத்தது நீங்கள் உடனடியாக வேலூருக்கு வர முடியுமா நான் வருகிறேன் என்று சொல்லி அங்கே போகிறேன் எங்களுடைய விவாதத்தினுடைய பொருள் சொன்னார் நீங்கள் சொன்ன கேள்விகள் நீங்கள் கேட்ட சந்தேகங்கள் எல்லாம் உண்மைதான் உண்மைதானால் நீங்கள் என்பதை என்ன செய்யப்போகிறீர்கள் என்று கேட்டேன் அப்பொழுதுதான் உங்கள் தூதன் பத்திரிகை வேக வேகமாக வந்து கொண்டிருந்த காலம் இஸ்லாமிய பத்திரிகை உலகத்திலே அரசியல் ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் சமூகம் மார்க்கம் எல்லா அவைகளையும் விளக்கம் கொடுத்து கொண்டிருந்த ஒரு பத்திரிகையாக இருந்தது அப்பொழுது அந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்க பொழுது நீங்கள் இதெல்லாம் சரி என்று சொல்லியிருக்கிறீர்களே அப்படியானால் உங்கள் தூதுவனிலே எழுதுங்களாம் என்று சொன்னேன் ஆம் என்று சொல்லி அவர் நானே அதுக்கு டைட்டில் கொடுத்தேன் தலைப்பு நானே கொடுத்து ஒரு ஆலயம் எழுத்தாளர் ஆகிறார் இருபத்தொரு தொடர்கள் வந்தன அடிச்சிட்டு அவரை கூப்பிட்டு சொன்னார்கள் நடத்தக்கூடிய பாடத்திலே குற்றம் கண்டுபிடித்து அதை நீங்க உலகத்துக்கு சொன்னால் எப்படி சரியாக இருக்க முடியும் ஆகவே அது சரியில்லை நீங்கள் எங்களை அனுசரித்து போனால் இருக்கலாம் நீங்கள் வெளியில் போகலாம் அவர் அன்னைக்கே பொட்டியை கட்டிட்டு வெளியிடு வந்துட்டார் அதுக்கு பிறகுதான் அவர் அறக்கட்டளையில் போய் எல்லாம் பல்வேறு இதுகளெல்லாம் கிதாபுகளுக்கெல்லாம் அவர் பதில நல்ல விளக்கங்கள் எழுதி குரான் அதீஸ் போன்றவைகளுக்கெல்லாம் அவர்கள் செய்த சேவைகளெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் ஆகவே இன்றைக்கு ஆலயம் பெருமக்கள் இவைகளெல்லாம் இன்றைக்கு தேவையான விஷயங்களை சமூகத்துக்கு எதை கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்பது அந்த சிலபஸ்களில் சில மாற்றங்கள் இன்றைக்கு இப்போ எந்த பள்ளிவாசலில் போனாலும் இது ஜும்மாவுக்கு எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு அவைகளே குரானையும் செய்யும் அதே பாணியில் சொல்கிறார்கள் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அதை எப்படி கொடுக்கணும் அதுதான் முக்கியம் கேட்டா இந்தியாவில் முகலாயருடைய ஆட்சி அதற்கு பிறகு பிரிட்டிஷுடைய ஆட்சி முகராருடைய ஆட்சியில் என்னென்ன வரலாறு தெரியல ஒரு சமூகம் எழுந்து வளர்ந்து நிற்க முடியாது அதுதான் உண்மை முகலாயருடைய ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது இஸ்லாமிய நிறையோடு ஆட்சி அதிகாரம் பண்ணிய காலத்தில் நான் கலாமிகாக்காலோடு பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பொழுது தான் சொன்னேன் அவங்களுக்கு நிறைவுபடுத்தினேன் தாசல்தார் டபேதார் சுபேதார் ஹொசூர் கஜனா இப்படி பண்ற அந்த வார்த்தைகள் எத்தனை ஆண்டுகள் கடந்து இந்த ஆட்சி இந்த விட்டு மறைந்து போன பிறகும் கூட இன்னைக்கு அவைகள் நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது பிரிட்டிஷ்காரர்கள் இந்த நாட்டுக்கு வந்தார்கள் இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தை கொள்ளையடித்து சென்றார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுகின்ற பொழுது முகலாயருடைய ஆட்சியும் பிரிட்டிஷ் ஆட்சியும் அதற்கு பின்னால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரம் இவைகள் இருக்கிறது இவைகளை பற்றியெல்லாம் இன்னைக்கு பல்வேறு விதமான விவாதங்கள் இன்றைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது ஆகைய இளைய சமூகத்தை பார்த்து சொல்கிறேன் அறிஞர் பெருமக்களை பார்த்து சொல்கிறேன் நான் காயல் பேசுகிறேன் என்பதை நினைவில் ஆழமாக பதித்து கொண்டு சொல்கிறேன் எல்லாரும் அறிஞர் பெருமக்கள் குரானையும் அதிசையும் அப்படி நீங்கள் அறிந்து தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய சமூகம் காயல் பட்டணம் அப்படி நான் நினைக்கிறேன் அந்த உண்மையை நிறைவேற்றக்கூடிய வகையிலே நீங்கள் இதில் அதிகமான அக்கறை செலுத்த வேண்டும் நீங்கள் உலகம் பூரா இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறீர்கள் எங்கே பார்த்தாலும் உலகத்தில் எந்த நாடு அமெரிக்காவா லண்டனா இங்கிலாந்து எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு காயல் பட்டணத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் உங்கள் மூலமாக இந்த செய்தி ஈசாக போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே இந்தியாவிலே வரலாற்று செய்திகளை நீண்ட நெடுங்காலம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இஸ்லாம் இந்த பணியிலே கடக்கிற ஓரத்தில் தானே பரவி இருக்கிறார் நான் இஸ்லாத்தை தேர்வு செய்த போது இந்தியா கூற நான் சுற்றுகிறேன் வட இந்தியாவில் யூபி பீகார் மத்திய பிரதேச டெல்லி ஹரியானா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நான் சென்றேன் மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் அவர்களிடத்தில நான் உட்கார்ந்திருந்து பேசினேன் நான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்களை பார்த்து கேட்ட கேள்விகளும் அவைகளை சொன்ன பதில்களும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்து பத்திரிகை பற்றி இந்து பத்திரிகையில் என்னை பேட்டி காணுகின்ற பொழுது அவர்கள் நேரடியாக வந்து கூட இல்லை சமஸ் வந்து ஐயா நான் எண்ணூறு பக்கத்திலே ஒரு நூல் எழுதுகிறேன் அந்த நூல் வந்து உங்களுடைய பேட்டியிலிருந்து தொடங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவருடைய செல் மூலமாக என்னிடத்தில் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டார் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே ஜூலை ஜூலை மாதம் நின்று நினைக்கிறேன் ஆமாம் நான் ஆகஸ்டில் ஜெயிலுக்கு போகிறேன் அப்போ பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் நாகர்கோவிலே பேசுகிறார் நாகர்கோவிலே பேசுகிறார் என்ன சொல்லுகிறார் வடவன் அம்மவனும் இல்லை நல்லவனும் இல்லை நாங்கள் அந்த தேசிய உணர்வோடு இருந்த காலம் அன்னைக்கு நான் அவர் என்ன சொல்லார் வடவன் நம்மவனும் இல்லை நல்லவனும் இல்லை அன்னைக்கு இந்து பத்திரிகையில் பேட்டியில் அது வந்திருக்கு நீங்கள் பார்த்தா தெரியும் அதுக்கு என்ன காரணம் என்பதை எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னாலும் அது உண்மையை புரிய முடியும் வடவன் நம்ம ஒன்றும் ஜனங்களை பார்த்து சொல்லலை அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்லலை நம்ம ஒன்றுமல்ல நல்லவன் இல்லைன்னு சொல்லி சொன்னது அவன் நல்லவனு இல்லைன்னு சொன்னது அங்குள்ள உள்ள மக்களை பார்த்தல ஆட்சி அதிகாரங்கள் மாறும் கொடூரமான முறையில் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்துவார்கள் அப்படி பிளவுபடுத்தும் போது காயப்படுத்துகின்ற பொழுது அதைத்தான் அன்றவர்கள் நினைவுப்படுத்தினார்கள் அரசு இந்த அரசையிலே நான் எல்லா விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் பாபா சாஹி அம்பேத்கர் சொல்லுகின்ற பொழுது அரசியல் சட்டத்தை சமர்ப்பிக்கின்ற பொழுதுதான் சொன்னார் வருங்காலத்தில் மதத்தை முன்னிறுத்தி அரசியல் ஆட்சி அதிகாரம் பண்ண போகிறார்களா அல்லது இந்த தேசத்தை முன்னிறுத்தி அரசியல் ஆட்சி அதிகாரம் பண்ண போகிறார்களா என்பது நமக்கு தெரியாது என்று சொன்னார் எனக்கு தெரியாது என்று சொல்லலை நமக்கு தெரியாது என்று சொல்லுகிறார் பாபு ராஜேந்திர பிரசாத் பணித நேரு எல்லாருக்கூடிய அசம்பிளியில அவர் சொல்லுகின்ற வார்த்தை வருங்காலத்தில் அப்படியானால் அங்க மத ஆதிக்கம் கொண்ட அரசியல் தலைவர்களும் அங்கே இருந்து கொண்டிருந்தார்கள் ஆகவே அப்படியானால் மதத்தை முன்னிறுத்தி அரசியல் ஆட்சி அதிகாரம் பண்ணுவார்களே ஆனால் இந்த தேசம் பிளவுபடும் மக்களை பழவுபடுத்துவார்கள் மீண்டும் இந்த தேசத்தில் ஒரு சுதந்திர போர் நடக்கும் என்று பாபா சபி அம்பேத்கர் சொன்னார் முஸ்லிம்கள் நாம் நமக்கு மிக கடமை உண்டு எல்லா சமூகத்துக்கும் தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய சகுதி வாய்ந்த ஒரு சமூகம் இறைவனுடைய அச்சத்தில் வாழக்கூடிய சமூகம் இறைவனுடைய வழிகாட்டின் மேல் நடக்கக்கூடிய சமூகம் நாடு விடுதலை பெற்ற போது காந்தியிடத்தில் நிருபர்கள் கேட்டார்கள் சுதந்திர இந்தியாவில் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது அதில் அந்த போல் உமரை போன்ற ஆட்சி அதிகாரம் இந்த மண்ணிலை பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று காந்தி சொன்னார் அன்றைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் பக்கம் பக்கமாக அது எழுதியது ஆகவே இளைய சமுதாயமே இவைகளெல்லாம் நீங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் தாவா இருக்கக்கூடிய அருமை சகோதரிகளே சகோதரிகளே உங்களுடைய துன்பத்தையும் துரைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் ஆகவே இங்கே இந்த தாவா இந்த சென்டர் இருக்கிறது ஜகரியா பாய் போன்றவர்கள் நீங்களெல்லாம் இந்த நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறது அல்லாவால் உங்களை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறான் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய சக்தி நபிகளாகும் சலலாக செல்லும் அன்றைக்கு ஒரு பாகத்து மக்களை மறுபாகத்தை தெரிந்து அறிந்து கொள்ள முடியாத ஒரு காலம் புறப்படுங்கள் இந்த உலகம் முறாக கொண்டு செல்லுங்கள் எந்த நம்பிக்கையோடு புறப்பட்டார்கள் மீண்டும் அந்த மண்ணை பார்ப்போம் நேசி வரமுடியும் நம்முடைய குடும்பங்கள் சொந்த பந்தங்கள் மாமா மச்சாம் உறவினர்கள் மனைவி மக்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அந்த நம்பிக்கையோடு புறப்பட்டார்கள் அந்த நம்பிக்கையோடு புறப்பட்ட அந்த பணியை இறைவன் விரும்பிய அந்த மகத்தான பணியை நாயகன் செல்லலாம் வழி செல்லும் உங்கள் நம்மிடத்திலே நம்ம இடத்திலே ஒப்படைத்திருக்கக்கூடிய பணியை இந்த தாவா சென்டர் இந்த மகத்தான பணியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள் இறைவன் உங்களுக்கு நிறைய எல்லா விதமான அனுக்கிரகத்தையும் கொடுப்பார் மட்டுமல்ல காயல்பற்றாள் இதில் வாழக்கூடிய பெரியவர்களே நண்பர்களே தனவந்தர்களே இந்த சென்டர் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகம் புறாவிற்கக்கூடிய மக்கள் அனைத்து தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் எல்லா வகையிலும் இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு எனக்கு அந்த வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடை வருகிறேன் அஸ்லாம் வலைக்கம் அகமத்துல்லாயி பறக்க